அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். பிரணவம் தொலைக்காட்சியிலே ஒரு புதுமையான தொடரை இன்று முதல் தொடங்க இருக்கிறோம். தமிழர் வாழ்வியல் என்கிற பொருண்மையிலே தமிழர்கள் வாழ்வியல் சார்ந்த அறங்களையெல்லாம் நாம் எடுத்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான சிந்தனை, தமிழர்களுடைய உலகளாவிய பார்வை, அது எப்படி தனி மனிதம் சார்ந்தும் இருக்கிறது, தனி மனித அறமாக அது வலியுறுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், அதனை செம்மொழி இலக்கியங்கள் என்கிற பாகுபாட்டிற்கு கீழே கொண்டு வந்திருக்கிறோம். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க தமிழர் வாழ்வியலை மிக திறமாக சொல்லக்கூடிய இலக்கியம் புறநானூறு. இந்த புறநானூற்றிலே கனியன் பூங்குன்றன் என்கிற சொல்லை சொன்ன உடனே உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும். கனியன் பூங்குன்றன் என்கிற ஒரு சொல்லை சொன்ன உடனேயே, அந்த பெயரை சொன்ன உடனேயே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற சிந்தனை தமிழன் உலகிற்கு கொடுத்த கொடை. இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து உயிரினங்களாக பிறந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஊர்ந்து கொண்டிருக்கிறோம், நகர்ந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு ஊராக நாடாக போய்க் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட எல்லா ஊரும் நம்முடைய ஊர், எல்லா மனிதர்களும் யாவரும் நம்போது மனிதர்கள் மட்டுமில்லை, எல்லா புல் பூண்டு செடி கொடி மரம் விலங்குகள் எல்லாம் யாவரும் கேளிர் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனை. தமிழர் மரபில், இலக்கிய மரபில் எழுதப்படாத ஒரு மரபு போற்றப்படுகிறது. அது என்னென்னா, ஒவ்வொரு உயரிய இலக்கியம் படைக்கும் போதும் அந்த இலக்கியத்தை தொடங்குகிற சொல் உலகு, உலகம் என்கிற ஒரு சொல்லோடு தொடங்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத இலக்கிய மரபு இருந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அணி அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன்னு பெரிய புராணம் எழுதும்போது உலகு என்கிற சொல்லை வைத்து சேக்கிழார் தொடங்கியிருக்கிறார். உலகம் யாவையும் தாம்புல வாக்களம்னு கம்பர் வந்து ராமாயணத்தை தொடங்கும்போது உலகம் என்கிற சொல்லை வைத்து தொடங்கியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதல் குரலிலேயே உலகத்தை போட்டு தொடங்கியிருக்கிறார் திருவள்ளுவர். நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படையில் உலகம் உவப்ப வளநேர்வு திருதரு என்ற ஒரு பாட்டை தொடங்கும்போது உலகு என்கிற சொல்லோடு அது தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலக இலக்கியமாக இலக்கியம் செல்ல வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு எழுதும் போதெல்லாம் உலகு என்கிற கண்ணோட்டத்தை, உலகு என்கிற சொல்லை முதலில் போட்டு எழுத வேண்டும் என்கிற மரபு நம்முடைய தமிழருடைய மரபு. அப்படி பார்க்கும்போது இது உலகப்பாட்டாக இருக்கிறது, உலக சிந்தனையாக இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் முதல் சிந்தனையே அதிர வைக்கிற, நம்மை அப்படி ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிற ஒரு சிந்தனை. நீ வந்து எந்த ஊருக்கும் போ, எனக்கு மொழி தெரியாது, இனம் தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண வெப்பநிலை தட்ப வெப்பநிலை ஒத்து வராது, சொல்லவே சொல்லாது, எல்லா ஊரும் உன் ஊர் தான், நான் திருநெல்வேலியில் பிறந்தேன், டெல்லியில் எனக்கு ஒத்து வருமானு கேட்காத, யாதும் ஊரே, ரஷ்யாவில் ஒத்து வருமானு கேட்காத, யாதும் ஊரே, அங்கே இருக்கிறவன் என்ன ஜாதிக்காரனோ, என்ன பாஷை பேசுகிறானோ, என்ன ஆகுமோ யோசிக்கவே யோசிக்காத, யாவரும் கேளிர். என்ன பெரிய சிந்தனை! உலக அளவில் நமக்கு வழங்கியிருக்கிற கனியன் பூங்குன்றன் தமிழன் வழங்கியிருக்கிற உயர்ந்த கொடை சிந்தனை யாதும் ஊரே யாவரும் கேளிர். இது உலகளாவிய பார்வை. அதற்கு அடுத்த வரி பல பேர் மறந்துடுவோம், அதை நினைவில் வச்சுக்க மாட்டோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தான் உனக்கு வருகிற நன்மைக்கும் தீமைக்கும் அடுத்தவனை காரணம் சொல்லாத. ஊர் ஓம் ஊர் தான், சுற்றி இருக்கிறவன் உன் சொந்தக்காரன்தான், அப்போ உனக்கு வர்ற நன்மைக்கு அவன்தான் காரணம், தீமைக்கும் அவன்தான் காரணம்னு நினைக்காத. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எவ்வளோ பெரிய கருத்துங்க! நமக்கு வருகிற நன்மைக்கு நம்ம தான் காரணம், நமக்கு வருகிற தீமைக்கும் நாம் தான் காரணம். எப்படி நன்மைக்கு நம்ம காரணம்னு ஏற்றுக்குவோம், இதை நான் செஞ்சேன், இதை நான் சாதித்தேன், இந்த புகழுக்கு நான் தான் காரணம் எல்லாம் சொல்லுவோம். தீமைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த அவன் செஞ்சான், அவன் போகும்போதே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போனான் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நன்மைக்கு நீ தான் காரணமோ அதே போல் தீமைக்கும் நீ தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மூணாவது சிந்தனை இருக்கே, எவ்வளோ அற்புதமான சிந்தனை தெரியுமா? நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண. உனக்கு வருகிற நோய்க்கும் அந்த நோய் தீர்ந்து போவதற்கும் நீயே தான் காரணம்.
நோய் எப்படி வந்ததோ உன்னிடத்தில் அதே போல் அதை தீர்த்து வைக்க வேண்டியதும் உன்னுடைய வேலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நோய் அடுத்தவன் வந்து பரப்பி விடுறான்னு. நம்ம முகக்கவசத்தை போட்டு சமூக இடைவெளியோடு நடந்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அப்பப்போ கையை கழுவிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அந்த நோய் அவனுக்கு வராமல் இருக்குமே. அது நம்ம தான் காரணம். அது நம்ம அசட்டையாக அஜாக்கிரதையாக இருந்து விட்டால் பரவுகிற நோய் பரவித்தான் ஆகும். நோதலும் நமக்கு வருகிற துன்பங்கள், நமக்கு வருகிற நோய்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம தான் காரணம். அது தீர்ந்து போவதும் வேறால் வந்து தீர்த்து வைக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஞானி உதிக்க மாட்டாரா? யாராவது ஒருவர் வந்து மீட்பர் வந்து நமக்கு அருள்வாக்கு சொல்ல மாட்டாரா என்று எல்லாரும் இயங்கி அலைந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய துன்பங்களை, உன்னுடைய துயரங்களை, உன்னுடைய நோய்களை தீர்ப்பதற்கு வெளியிலிருந்து ஆள் வர வேண்டாம், உள்ளிலிருந்து நீயே சரிப்படுத்திக்கொள் என்ன சிந்தனை பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் உலக சிந்தனை, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண. ஆனால் பயமாக இருக்குங்க. என்ன பயமாக இருக்கு? செத்து போவோமோன்னு பயமாக இருக்குங்க, மரணம் வந்துருமோன்னு பயமாக இருக்குங்க. பிறந்த குழந்தை கண்ணுக்கு பக்கத்தில் லேசாக கையை ஆட்டுங்க, ஒரு சொடக்கு போடுங்க, கண்ணு அப்படி பயத்தில் அது பிறந்த குழந்தைக்கு ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் இருக்கும். யாருக்கு பயப்படுவேன்னு கேட்போம் பாருங்கள், யானைக்கு பயப்படுவியா பூனைக்கு பயப்படுவான்னு. அது மாதிரி ஒரு சின்ன அப்படி சொடக்கு போட்டாலும் குழந்தை பயப்படும், அப்படி அப்படி அவர் கண்ணை மூடி திறக்கும். எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்குது. அதை தீர்த்து வைக்கிறார் கணியன் பூங்குன்றன், தமிழன் சிந்தனைகளை தீர்த்து வைக்கிறார். சாதலும் புதுவதன்று. நீ செத்து போகிறோம்னு நினைக்கிறியே, அது புதுசு இல்லைப்பா. உன் தாத்தன் செத்துருக்கான், உன் பாட்டன் செத்துருக்கான், உன் பாட்டனுக்கு பாட்டன் செத்துருக்கான், நீ யார் யாரை சொல்கிறியோ அவன் பூரான் செத்துருக்கான். உண்மைதானே? உண்மைதான். இனி பிறக்க போகிற ஒன்றுலேருந்து உனக்கு வரக்கூடிய சந்ததியை சொல், எத்தனை பேர் வாழ்ந்துட போகிறான்? வாழ மாட்டாங்க. ஏன் புதுசு இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்காக பயப்படுற? புதுசாக வந்துருமோன்னு என்ன பாருங்கள் சிந்தனை. சாதலும் புதுவதன்றே. புதுசே கிடையாதியா சாவது? பயப்படாத, எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது தான் மேல்நடைய அடையணும்னு நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல். இது ஒரு பொக்கிஷம். இந்த புத்தகம் வள்ளுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கிறேன். அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து மக்கள் அறிய வேண்டும். ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176567 3 7 3 9 7 3 9 4 1 7 4. மனிதனுடைய செயல்கள் பல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த மரண அச்சத்தின் மூலமாகத்தான் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்னு வள்ளல் பெருமான் நம்மளை கூப்பிடுறார். மரணத்தை பற்றி அஞ்சாதே, பெருவாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டுகிறேன்னு சொன்னார். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றன் சொல்லியிருக்கிறான். சாதலும் புதுவதன்றே, வாழ்தலும் இனிதன்று மகிழ்ந்தன்றும் இளமே. வாழ்ந்துக்கிட்டு இருக்கல, நான் நல்லா வாழ்கிறேன்ப்பா, கடவுள் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருன்றோம், நான் நல்லபடியாக வாழ்கிறேன், வசதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிறத ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்காதே. வாழ்தல் இனிதன்று மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. சாதல் புதுசு கிடையாது, வாழ்க்கை இனிமையானதுன்னு சொல்லாத. அதுக்கடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? முனிவின் இன்னாது என்றனும் இளமே. சில பேரை கேட்டால் வாழ்க்கையா ரொம்ப கொடுமையா, இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்து போகலாமியான்னு எல்லாரும் சொல்கிறான். செத்து போகமாட்டான், அது இதுக்கு நான் சாகணும் வரப்போகட்டும் அப்படின்வான். அப்போ முனிவின் ஒரு கோபத்தில் இது இன்னாதது அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். வாழ்க்கையை ரசிக்க சொல்லுகிறார் கணியன் பூங்குன்றன். எவ்வளோ பெரிய 2000-3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்தனை பாருங்கள். நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன்று மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. இப்போ வந்து ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த பாடல் முடிக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலக சிந்தனையை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லி, ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய துன்பத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய புகழுக்கும் அடுத்தவன் காரணமில்லை, நீ தான் காரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவர் ஒரு அருமையான இயற்கை காட்சியை நமக்கு கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். மனிதன் வாழ்க்கையை யார் மூலமாக கற்றுக்கொள்வது என்று ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்டால்,
அவரை பார்த்து கற்றுக்கொண்டேன், இவரை பார்த்து கற்றுக்கொண்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உன் சொந்த அறிவு தான், மற்றது கிடையாது. இவர் ஒரு இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், மின்னொடு வானம் தன் துளி தலையி. வானம் மின்னுகிறது, மின்னல் வெட்டுகிறது, அப்படியே வந்து மழை பொழிய தொடங்குகிறது. அது பொறுக்க மாட்டாமல் சூழ்கொண்ட கருமேகங்கள்லாம் மழை துளிகளாக கொட்டத் தொடங்குகின்றன. மின்னொடு வானம் தன் துளி தலையி கல் பொருது இறங்கும் மல்லல் பேரு யாரு. மலை, கல்லுன்னா மலை, மலையிலிருந்து பெரிய ஆறு அருவியாக பெருக்கெடுத்து ஓடி காற்றாற்று வெள்ளமாக வருகிறது. மல்லல் பேரியாற்றில் நீர் வெளிப்படுவும் புனை, ஒரு தெப்பம் இருக்கிறது, ஒரு சின்ன படகு இருக்கிறது, ஒரு பரிசல் இருக்கிறது, அது வந்து அந்த காற்றாற்று வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது நீங்கள் எப்படி செலுத்தினாலும் உங்கள் கைப்படம் வராது, நீங்கள் அதில் உட்காந்துருக்கீங்க. அது ஓடுகிற காற்றாற்று வெள்ளத்தில் எந்த பக்கம் போகுதோ, தண்ணீர் எப்படி போகிறதோ அப்படித்தான் அந்த படகும் போகும், அந்த புனையும் போகும், அந்த தெப்பமும் போகும். நீர் வெளிப்படுவும் புனைவோல் ஆறுயிர் முறை வெளிப்படுவோம். இந்த உயிர்கள் எல்லாம் அந்த மாதிரி தான், ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் உலகத்தில் ஒரு சிப்பை கொடுத்தா ஆல்ரெடி ப்ரோக்ராம்டுன்னு சொல்கிறான். அது மாதிரி பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு எனும் இவை ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சிவஞான சித்தியாரில் சொல்லியிருக்கார். அருணந்தி சிவாச்சாரியார் சொன்னது சிவஞான போதத்தில், மெய்கண்டாருடைய அந்த சிவஞான போதத்துக்கு விளக்கம் எழுதும் போது அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிறார், பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு இந்த ஆறும் என்னைக்கு உன் கருவில் எழுதி உள்ள சிப்பு வச்சு தான் அனுப்புகிறான் கடவுள். அது மாதிரி இது எல்லாம் அப்படி நீர் வழிப்படுவோம் புனைவோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம். அதனால் நீ எப்படி வாழணும்னா அது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. ஒருத்தனை பெரியவனை பார்த்துட்டு எப்போ வணக்கம்யா எப்படி இருக்கார் எவ்வளோ பெரிய ஆள் ஆச்சரியப்படாத, அவனுக்கு அது வாய்த்திருக்கிறது. அவன் பெரிய இடத்துல இருக்கான், பெரிய பதவியில் இருக்கான், பெரிய வசதியோடு இருக்கான். ஆனால் வாய்ப்பு வரும்போது அவனை கீழே வரலாம். சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. மிகப்பெரிய தத்துவம் இது. நீ சமநிலையிலே மாட்சியின் பெரியவர்களை பார்த்து ஆச்சரியமும் படாதே. அவன் இருக்கிறான், சிறியோரை இகழ் ஒன்றிலும் கீழானவர்கள், ஒரு தாழ்ந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள், உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து நீ இழி மொழிகளால் திட்டாதே பேசாதே. அவனுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கிறது. உயிரளவில் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் ஓர் குலம்தான், எல்லாம் ஒரு நிறை தான். அப்படி பார்க்கும்போது மிக உயரிய கோட்பாடுகளோடு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த கணியன் பூங்குன்றன் என்கிற இந்த புலவர் எழுதிய அருமையான ஒரு வாழ்வியல் அறம் சார்ந்த பாடல் தான் அது. ஒவ்வொரு சொல்லும் அறம் தமிழில் வந்து, ஒவ்வொரு சொல்லும் வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற அறச்சொற்களையெல்லாம் கொண்டிருக்கிற அந்த பாடல் உலகியலில் தொடங்கி தனி மனிதனில் வந்து ஒரு சமநிலையில் இருந்து கொண்டு எல்லாரையும் சமமாக பார்த்து உன் வாழ்க்கையை நடத்து, நீ சரியாக இருக்கலாம் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த ஒரு வாழ்வியல் சிந்தனையோடு சந்திப்போம். வணக்கம். ஜீவாமிர்தம் எனும் மாதாந்திர பத்திரிகையினுடைய தொடக்க விழாவிலிருந்தே அடியேன் இருந்திருக்கிறேன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். வள்ளல் பெருமானாருடைய ஒரு வாக்கியம் தான் இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது. அவர் சொல்லுவாங்க, இன்று வரையில் நாம் நேரில் சொல்லி வந்தோம், இதை கேட்டு எழும் திறத்தில் ஒருவரும் தேர்வதாக எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் விடமாட்டோம், நாம் அச்சில் ஏற்றுவோம், மிடாவில் வார்ப்போம் என்பார். நிச்சயமாக அடியேன் உணர்ந்த வரையில் சொல்கிறேன், சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு இது காரணமாக அமைய வேண்டும் என்று மனமாற இறைநிலை நின்று குரு வழி நின்று வாழ்த்தி மகிழ்கிறேன். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23